ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா, சோலார் சீரீஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சீரீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த சீரீஸில் உண்டான செகண்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் பேனல்ஸ் அண்ட் டிடிஎல். சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது, ஆனால் எஃபிஷியன்சி வந்து இருக்கிறதுலே ஹையான எஃபிஷியன்சி சோலார் பேனல் அப்படின்னு பார்த்தோம்னா 45% எஃபிஷியன்சி உள்ள சோலார் பேனல் தான் வேர்ல்டுலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே கண்டுபிடிக்கலை. ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் உள்ள சோலார் பேனல் மட்டும்தான் மார்க்கெட்டிங்கில் அவைலபிளாக இருக்குது. அந்த 20% எஃபிஷியன்சி கொண்ட சோலார் பேனலில் என்னென்ன டைப் ஆஃப் சோலார் பேனல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூணு வகையான சோலார் பேனல் வந்து இருக்குது. என்னென்ன சோலார் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மோனோகிரிஸ்டலைன் சோலார் பேனல். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒரு செல்லு விட்டு இன்னொரு செல்லுக்கு போகும்போது டைமண்ட் கட் வந்து இருக்கும். அதோட இமேஜஸ் வந்து டிஸ்பிளேல போடுறேன் பாருங்க. இதுதான் மோனோகிரிஸ்டலைன் சோலார் பேனல். இது பார்த்தீங்கன்னா 20% எஃபிஷியன்சி கொண்ட பேனல் ஆகும். இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிற பேனல்ஸில் இதுதான் ஹை எஃபிஷியன்சி கொண்ட பேனலாகவும் இருக்குது. செகண்டு வந்து பாலிகிரிஸ்டலைன் சோலார் பேனல். இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 15% எஃபிஷியன்சி. இது வந்து பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது தான் தின் ஃபிலிம் சோலார் பேனல். இது வந்து இருக்கிறதுலே லோ எஃபிஷியன்சி சோலார் பேனல். இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். இந்த சோலார் பேனல் வந்து கால்குலேட்டர், வாட்சஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேனலை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் சோலார் பேனலை வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சில குறிப்புகள் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இடம் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் காஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மோனோகிரிஸ்டலைன் சோலார் பேனலை வந்து சூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து காசு வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் இடம் வந்து ரொம்ப இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாலிகிரிஸ்டலைன் சோலார் பேனல் வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாலிகிரிஸ்டலைன் சோலார் பேனலோட மோனோகிரிஸ்டலைன் சோலார் பேனல் வந்து 15% காஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பொறுத்த மட்டும் எந்த சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, மோனோகிரிஸ்டலைன் போடுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான். என்னுடைய வீட்டுக்கும் நான் மோனோகிரிஸ்டலைன் சோலார் பேனல் தான் போட்டிருக்கேன். இதுக்குண்டான ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். இந்த வீடியோ மூலியமாக உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சோலார் பேனல் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். நிறையா பேருக்கு சோலார் பேனலை பற்றி தெரியாமல் இருக்கும். அவங்க வந்து இந்த வீடியோவை பாருங்கள், இந்த சீரியஸை பாருங்கள். இந்த சீரியஸில் மொதல் உள்ள வீடியோலேருந்து பாருங்கள். மொதல் உள்ள எபிசோடோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். SSMR தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.